அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பத்தாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு பதினெட்டு மரபியல் என்ற பாடத்திலிருந்து மிக முக்கியமான முப்பது விடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கொள்ளோம் ஏற்கனவே நாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு பதினேழு வரை முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சும்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோஸ் போகலாம் வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைவது எது ஜீன்கள் வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைவது ஜீன்கள் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளில் பாரம்பரிய மாதல் பற்றி படிக்கும் அறிவியல் என்னன்னு சொல்லணும் மரபியல் மரபணுக்கள் மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளில் பாரம்பரிய மாதல் பற்றி படிக்கும் அறிவியல் தான் என்னன்னு சொல்லுவாங்க மரபியல் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் பாரம்பரியம்னா என்னன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கடத்தப்படுவது பாரம்பரியன்னு சொல்லலாம் ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரிகளிடையே மற்றும் ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடுகளை குறிப்பது வேறுபாடு என்பர் வேரியேஷன்னா என்னென்னா ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரிகளிடையே மற்றும் ஒத்த பெற்றோட பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளிடையே உள்ள மாறுபாடுகளை குறிப்பது தான் வேறுபாடு வேரியேஷன்னு சொல்லலாம் மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்தவர் யார் மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்தவர் யார்னா கிரிகர் ஜோகன் மெண்டல் இவர் ஆஸ்திரிய நா ஆஸ்திரிய நாட்டு துறவி ஆவார் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் கிரிகர் ஜோகன் மெண்டல் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் கிரிகர் ஜோகன் மெண்டல் கிரிகர் ஜோகன் மெண்டலை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கிரிகர் ஜோகன் மெண்டலுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் செகஸ்லோவியாவில் உள்ள சிலிசியன் என்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இப்போ கிரிகர் ஜோகர் மெண்டல் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் இருக்கிற சிலிசியன் என்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை பார்த்தீங்கன்னா முடித்துட்டு பதினெட்டு வயதில் பிரன் என்ற ஊரில் உள்ள அகஸ்தீனியன் துறவி மடத்தில் துறவியாக நுழைந்தார் இவர் இயற்பியல் கணிதம் மற்றும் இயற்கை அறிவியலில் பயிற்சி பெற வேனா பல்கலைக்கழகத்துக்கு சென்றார் வேனா பல்கலைக்கழகத்தில் படித்த பிறகு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் மடத்துக்கு வந்து பாதிரியராகவும் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார் இப்போ கிரிகர் ஜோர்கர் மெண்டல்னாவே ஒரு ஒரு ஆஸ்திரியர் நாட்டைச் சேர்ந்த ஒரு துறவி இவர் எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் வந்து உள்ள சிலிசியன் என்ற ஊரில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் உயர்நிலைப்பள்ளி படிப்பை தன்னுடைய ஊரில் முடிச்சுட்டு பதினெட்டு வயதில் பிரான் என்ற ஊரில் உள்ள அகஸ்தேனியன் துறவி மடத்தில் துறையாக பணிபுரிந்தார் பிறகு இயற்பியல் கணிதம் மற்றும் இயற்கை அறிவியலில் பயிற்சி பெற வேணா பல்கலைக்கழகத்துக்கு சென்றார் வேணா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய உயர்கல்வி படிப்பை முடித்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் மடத்துக்கு வந்து பாதிரியாராகவும் உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார் அங்கே அந்த பாதிரியாரை இருந்த இடத்துல தான் மெண்டல் தன் தோட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி வரை ஒன்பது ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தனது சோதனையை மேற்கொண்டார் மெண்டல் தன் தோட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து ஐந்து வரை ஒன்பது வருடங்கள் வந்து தனது சோதனையை செய்தார் மெண்டல் தன்னுடைய சோதனையில் முப்பத்தி நான்கு வகைக்குட்பட்ட மெண்டல் தன்னுடைய சோதனையில் முப்பத்தி நாலு வகைக்குட்பட்ட பத்தாயிரம் தாவரங்களை வந்து சோதனைகளுக்கு உட்படுத்தினார் மெண்டல் இந்த சோதனைகளிலிருந்து ஏழு ஜோடி பண்புகளில் வேறுபட்ட தாவரங்களை தனது ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார் மெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்டாணி செடியில் சோதனையில் ஏழு ஜோடி பண்புகளில் வேறுபட்ட தாவரங்களை தனது ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார் மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் வேறுபட்ட பண்புகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு ஏழு வகையான பண்புகளை உட்படுத்துகிறாரு அந்த ஏழு வகையான பண்புல வந்து ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்புன்னு நிர்வகிக்கிறார் விதையினுடைய வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையும் சுருங்கியதாக இருக்கும் ஓங்கு பண்புனா உருண்டை ஒடுங்கு பண்புனா சுருக்கம் விதையின் வடிவம் உருண்டை சுருக்கம் விதையின் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை விதையின் நிறம் மஞ்சள் பச்சை விதை உரையின் நிறம் வந்து விதையினுடைய அந்த விதை இருக்குதுல்ல அந்த விதையினுடைய மேலக்கிற உரையினுடைய நிறம் நிறம் உடையது வெள்ளை நிறத்தில் இருந்தது கனியினுடைய வடிவம் உப்பியது சுருங்கியது கனியின் நிறம் பச்சை மஞ்சள் மலரின் அமைவிடம் கோணமலர் நுனிமலர் தண்டின் உயரம் நெட்டை கொட்டை விதையின் நிறம் மஞ்சள் பச்சை அதே கனியின் நிறம்னா ஆப்போசிட்ல பச்சை மஞ்சள் விதையாக இருந்துச்சனா அது மஞ்சள் நிறத்திலும் ஓங்கு பண்பாகவும் ஒடுங்கு பண்பு பச்சை நிறத்தில் இருக்கும் அதே கனியாக இருக்கும்போது பச்சை மஞ்சளாக இருக்கும் அப்போ விதையின் வடிவம் உருண்டை சுருக்கம் விதையின் நிறம் மஞ்சள் பச்சை விதையின் நிறம் நிறமுடையது வெள்ளை கனியின் வடிவம் உப்பியது சுருங்கியது கனியின் நிறம் பச்சை மஞ்சள் மலரின் அமையுடன் கோண மலர் நுனி மலர் தண்டின் உயரம் நெட்டை கொட்டை இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சிலே லேபசிஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலவையுற செய்வது ஒரு பண்பு கலப்புன்னு சொல்லுவாங்க ஒரு பண்பு கலப்புனா என்ன ஒரு பண்பினுடைய இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலவையுற செய்வது தான் ஒரு பண்பு கலப்பு மெண்டலனுடைய ஒரு பண்பு கலப்பாய்வில் நான்கு முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம் மெண்டலின் ஒரு பண்பு கலப்பாய்வு ஒன்று பெற்றோர் தலைமுறை ஃபாரன்ஸ் தனது ஆய்விற்கு ஒரு தூய நெட்டை தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும் தேர்ந்தெடுத்தார் பெற்றோர் தலைமுறையிலிருந்து பார்த்தீங்கன்னா மெண்டல் தன்னுடைய ஆய்விற்கு ஒரு தூய நெட்டை தாவரத்தையும் ஒரு தூய குட்டை தாவரத்தையும் தேர்ந்தெடுத்தார் முதல் சந்ததி எஃப் ஒன் பெற்றோரில் பார்த்தீங்கன்னா தூய பெற்றோர் கலப்பின் மூலம் பெறப்பட்ட விதைகளிலிருந்து தோன்றும் தாவரங்கள் முதல் சந்ததி தாவரங்கள் முதல் முதலாக எடுத்துக்கோனே அந்த தூய பெற்றோர் கலப்பின் மூலம் பெறப்பட்ட விதைகளிலிருந்து தோன்ற தாவரங்களை முதல் சந்ததி தாவரங்கள் அதாவது ஒன் தாவரங்கள்னு சொல்லலாம் இவை அனைத்து தாவரங்களும் நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பெறிகள்னு சொல்லலாம் அப்போது முதல் சந்ததி பெற்றோர்களிலிருந்து தோன்றிய தாவரங்கள் எப்படி இருந்தது நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பிரிகளாக இருந்தது அடுத்தது இரண்டாம் சந்ததி தலைமுறை எஃப் இது சந்ததியின் ஒரு பண்பு கலப்புயிரிகளை தன் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது சந்ததியின் ஒரு பண்பு கலப்புயிரிகளை தன் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் மூணு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் தோன்றின அப்போ இரண்டாம் சந்ததியில் தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் மூணு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் தோன்றின இந்த மூணு இஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் எழுநூற்றி எண்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா நெட்டை தாவரங்களும் இரநூத்தி எழுபத்தி ஏழு வந்து குட்டை தாவரங்களும் தோன்றின இது ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் அதாவது பீனோ டைப்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை வந்து என்னன்னு சொல்லலாம் பீனோ டைப்னு சொல்லலாம் புறத்தோற்ற விகிதம் ஒரு பண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ்டு ஒன் ஒரு பண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம் த்ரீ இஸ்டு ஒன் அடுத்த கேள்வி F2 சந்ததியில் அதாவது இரண்டாம் தலைமுறை சந்ததியில் மூன்று வகையான தாவரங்கள் தோன்றின ஒன்று கலப்பற்ற நெட்டை ஓமோசைகஸ் ரெண்டு கலப்பின ந நெட்டை எட்டிரோசைகஸ் மூணு களப்பற்ற கொட்டை நெட்டைனா நெட்டைனால் என்றது டாலா அதாவது நெட்டையாக இருந்தது டால்னு சொல்லுவாங்க களப்பற்ற நெட்டை ஓமோசைகஸ்ன்னு சொல்லுவாங்க கலப்பின நெட்டைனால் கலப்புடையது வந்து ஒரு டால் இருக்கும் ஒரு நெட்டை தாவரமும் ஒரு குட்டை தாவரமும் ஒரு தான் சுமால் டி இது வந்து கலப்பின நெட்டை எட்டிரோசைகஸ் ரெண்டு அடுத்து கலப்பற்ற குட்டை ரெண்டுமே குட்டை தாவரங்களாக இருக்குது அப்போது எஃப்டூ சந்ததியில் மூன்று வகையான தாவரங்கள் தோன்றின அப்போ தாவரங்களின் ஜீனாக்க பண்பு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜீனோ டைப்னு சொல்லுவாங்க தாவரங்களின் ஜீனாக்க பண்பை ஜீனோ டைப்னு சொல்லலாம் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் அதாவது டூ சந்ததியில் உருவான மூன்று வகையான தான் இதனுடைய ஒரு பண்பு கலப்பினுடைய ஜீனாக்க விகிதம்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒன் எஸ்டு டூ இஸ்டு ஒன் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் எவ்வளோ ஒன் டூ இஸ்டு ஒன் அடுத்த கேள்வி இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன ரெண்டு வகையான காரணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன இதை அல்லில்கள்னு சொல்லலாம் அல்லது அல்லிலோ மார்புகள் சொல்லலாம் இருவகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன அவை அல்லில்கள் அல்லது அல்லிலோ மார்புகள் எனப்படும் ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் ஒரு பண்புல இரு வேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும்போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்படுகிறது நெட்டை மற்றொன்று மறைக்கப்படுகிறது குட்டை இந்த வெளிப்படும் பண்பை வந்து ஓங்கு பண்பும் எனவும் மறைக்கப்படும் பண்பை வந்து ஒடுங்கு பண்பும் எனவும் அழைக்கலாம் அப்போது ஒரு பண்பின் இருவேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகளில் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டும் வெளிப்பட்டால் அதை வந்து ஓங்கு பண்பு எனவும் மற்றொரு பண்பு மறைக்கப்பட்டால் அது ஒடுங்கு பண்பும் எனவும் அழைக்கலாம் அடுத்த கேள்வி புன்னட்கட்டம் என்பது என்ன புன்னட்கட்டம் என்பது ஆர்சி புன்னட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சோதனை பலகையாகும் புன்னட்கட்டம்னா என்ன ஆர்சி புன்னட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சோதனை பலகையாகும் இது மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறையாகும் அப்போ மரபியல் கலப்பில் ஜூனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறையின் பெயர் புன்னட்கர்த்தம் அடுத்த கேள்வி இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றிய இனக்கலப்பு இரு பண்பு கலப்பு என்பர் இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றிய இனக்கலப்பு இரு பண்பு கலப்பு என்பர் ஓ இரு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைனிஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ எஸ்ட்டு ஒன் அதே ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் ஒன்னுஸ்டு டூ எஸ்ட்டு ஒன்றுன்னு இருந்தது ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் ஒன்னுஸ்ட்டு டூ இஸ்டு ஒன்றுன்னு இருந்தது அதே இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் நைன் இஸ்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன் ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம்னா ஒன்னிஸ்ட்டு டூ எஸ்ட்டு ஒன் இரு கலப்பின் பொருத்தற்ற விகிதம் நைன் இஸ்ட் த்ரீ இஸ்ட் த்ரீ இஸ்ட்டு ஒன் இந்த ரெண்டு கொஸ்டனுமே முக்கியமானது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க பா பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி இருபண்பு கலப்பின் முடிவுகள் வந்து ரெண்டு வகையான முடிவுகள் வந்திருக்கு ஒன்று நான்கு வகை தாவரங்கள் ரெண்டு புதிய தாவரங்கள் உருவாகியுள்ளன இரு பண்பு கலப்பின் முடிவுகளில் மிக முக்கியமாக இரண்டு முடிவுகள் வெளிவந்துள்ளது ஒன்று நான்கு வகை தாவரங்கள் ரெண்டு புதிய தாவரங்கள் நான்கு வகை தாவரங்கள்னு பார்த்தீங்கன்னா இரு பண்பு கலப்பின் முடிவில் எூ சந்ததியில் நான்கு விதமான தாவரங்கள் தோன்றின இரு பண்பு கலப்பின் முடிவில் டூ சந்ததியில் நான்கு விதமான தாவரங்கள் தோன்றின அதில் ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்புடும் ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்புடனும் மூன்று தாவரங்கள் ஓர் ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் அடுத்த மூன்று தாவரங்கள் மற்றொரு ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் ஒரே ஒரு தாவரம் மட்டும் இரண்டு ஒடுங்கு பண்புகளிடம் தோன்றின இதுதான் இந்த இரு பண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம் இப்போ இருபது நான்கு தாவரங்கள் வந்து புதிய தாவரங்கள் தோன்றியிருக்கு இரு பண்பு கலப்பின் முடிவில் டூ சந்ததியில் நான்கு விதமான தாவரங்கள் தோன்றின அவற்றில் ஒன்பது தாவரங்கள் ஓங்கு பண்புடனும் மூன்று தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடனும் அடுத்த மூன்று தாவரங்கள் மற்றொரு ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடன் ஒரே ஒரு தாவரம் மற்றும் இரண்டு ஒடுங்கு பண்போடு வந்து தோன்றியுள்ளன இதாக வந்து இருபண்பு கலப்பில் தோன்றியுள்ள புதிய நான்கு வகை தாவரங்கள் அடுத்த கேள்வி அடுத்த டாபிக் புதிய தாவரங்கள் இரண்டு புதிய பண்புகளுடைய தாவரங்கள் தோன்றியிருக்கு இந்த இருபண்பு கலப்பில் இதில் உருண்டை வடிவ பச்சை நிற விதைகள் சுருங்கிய மஞ்சள் இவை இரண்டாம் சந்ததியில் தோன்றிய தாவரங்கள் அடுத்த கேள்வி ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளின் அடிப்படையில் மெண்டல் மூன்று முக்கியமான விதிகளை முன்வைத்தார் ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளின் அடிப்படையில் கிரிகர் ஜோகன் மெண்டல் வந்து மூன்று முக்கியமான விதிகளை முன்மொழிந்தார் அவை இப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா மெண்டலின் பாரம்பரிய விதிகள்னு சொல்லலாம் அந்த மூன்று முக்கியமான விதிகள் என்னன்னு பாருங்க ஒன்று ஓங்குத்தன்மையின் விதி ரெண்டு தனித்து பிரிதலின் விதி அல்லது கேமிட்டுகளின் கலப்பற்ற தன்மையின் விதி மூணு சார்பின்றி ஒதுங்குதலின் விதி இத மூணுத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம் ஓங்கு தன்மையின் விதினா என்ன ஓங்கு தன்மையின் விதி என்பது ஒன்று அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகளை கொண்ட ஓமோசைகஸ் தனி உயிரிகள் கலப்பு செய்யப்பட்டால் முதல் சந்ததி கலப்பு உயிரில் காணப்படும் பண்பு ஓங்கு பண்பு எனவும் காணப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு எனவும் அழைக்கப்படும் இதுதான் ஓங்குத்தன்மையின் விதி எனப்படும் ஓங்குத்தன்மையின் விதி என்பது ஒன்று அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகளை கொண்ட ஓமோசைகஸ் தனி உயிரிகள் கலப்பு செய்யப்பட்டால் முதல் சந்ததி கலப்பு உயிரியில் காணப்படும் பங்கை வந்து ஓங்கு பண்பு எனவும் காணப்படாத பண்பை ஒடுங்கு பண்பு எனவும் அழைக்கலாம் இதுதான் ஓங்குத்தன்மையின் விதி இரண்டாம் விதி தனித்து பிரிதலின் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மையின் விதினா என்ன வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் ஜீன்கள் அல்லது அல்லில்கள் களப்புயிரியில் இணைந்து வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் ஜீன்கள் அல்லது அல்லில்கள் களப்புயிரியில் இணைத்து கொண்டு வரப்படும் போது அல்லிலின் இரு அங்கங்களும் கலப்படையாமல் ஒன்றாக இருந்து கேமிட்டுகளின் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து ஒரே அங்கம் மட்டும் ஒரு கேமெட்டுக்குள் செல்கிறது இது தூய தன்மை அல்லது களப்பற்ற தன்மை விதி எனப்படும் இப்போ தனித்து பிரிதலின் விதி என்பது வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் ஜீன்கள் அல்லது அல்லீல்கள் களப்புயிரியில் இணைத்து கொண்டு வரப்படும் போது களப்புயிரியில் இணைத்து கொண்டு வரப்படும் போது அல்லீலின் இரு அங்கங்களும் கலப்படையாமல் ஒன்றாக இருந்து கேமெட்டுகளின் உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து ஒரே ஒரு அங்கம் மட்டும் கொண்ட ஒரு கேமிட்டுக்குள் செல்கிறது இதுதான் கேமிட்டுகளின் தூயத்தன்மை அல்லது கலப்பற்ற தன்மை விதி எனப்படும் அடுத்த விதி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி என்பது என்ன சார்பின்றி ஒதுங்குதலின் விதி ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும்போது இவற்றை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன இதனால் தான் புதிய பண்புகள் தோன்றுகின்றன அப்போ மெண்டலனுடைய சார்பின்றி ஒதுங்குதலின் விதி என்பது ஒரே சமயத்துல இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது இவற்றை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியுடன் சார்பின்றி உதவுகின்றன இதனால்தான் புதிய பண்புகள் தோன்றுகிறது அடுத்த கேள்வி மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக டிஎச் மோர்கனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு நோபல் பரிசு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டைப்பிங் மிஸ்டேக் பார்த்துக்காங்க மரபியலுடைய குரோமோசோம்களின் பங்கு பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக டிஹெச் மோர்கனுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ டிஎச் மோர்கனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மரபியலின் குரோமசோங்களின் பங்கு பெற்ற கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது அடுத்த கேள்வி மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது மனித உடல் வந்து பல மில்லியன் செல்களால் ஆனது ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன மனித உடல் பல மெல்லியன் செல்களால் ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன குரோமோசோம்கள் என்ற சொல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார் வால்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர் டேயர் இப்போ குரோமோசோம் என்ற சொல்லை உருவாக்கிறது யார் வால்டேயர் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு கடைசி கல்வி டிஎன்ஏவை அதாவது டி ஆக்சி நியூக்ளிக் அமிலம் உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கிய ஒடுங்கி சுருண்ட குரோமேட்டின் இலைகளை கொண்ட மரபு பொருளை தான் குரோமோசோம்னு சொல்லுவாங்க இப்போ குரோமோசோம்னால் என்ன டிஎன்ஏவை அதாவது ரைபோ நியூக்ளிக் அமிலத்தை வந்து உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கிய சுருண்ட குரோமேட்டின் இலைகள் கொண்ட ஒரு மரபு பொருளை தான் குரோமோசோம்னு சொல்லலாம் இதோட இந்த வீடியோவில் மரபியல் என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான முப்பது வினாவடிகளை பார்த்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்இபி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸாக முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழுக்க முழுக்க பள்ளி பாட புத்தகத்திலிருந்து டிஎன்பிசி மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேர்வு செய்யும் வகையில் தான் வந்து வினாவிடைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் இதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்